புதுக்கோட்டை அடுத்த வடசேரிப்பட்டு கிராமத்தில் நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரியம் சார்பாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஷேக் முகமது. ஷேக் முகமது, விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் வடசேரிப்பட்டு கிராமத்தில் அந்த 6 ஏக்கர் நிலமானது உள்ளது. அந்த இடத்தில் அந்த பகுதிக்கு தேவையான மேல்நிலை பள்ளி, ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்டவை கட்ட வேண்டும் என ஏற்கனவே ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில், அந்த இடத்தில் கிராம மக்களின் ஒப்புதலை பெறாமல் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட ஒப்பந்தம் விடப்பட்டு பணிகள் ஆரம்பிப்பதாக கடந்த ஆண்டே அந்த கிராம மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் அதுக்கப்புறம் நடந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் கிராம மக்களை கேட்காமல் ஒருபோதும் அந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படாது, தற்காலிகமாக அந்த பணி நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இந்நிலையில் அங்கு பணியானது தொடர்ச்சியாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் மாதர் சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரோடு இணைந்து புதுக்கோட்டை திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வழியாக ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களுக்கு ஒருபோதும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டாம், தங்களுக்கு மேல்நிலை பள்ளிதான் வேண்டும், ஆரம்ப சுகாதார நிலையம் தான் அந்த இடத்தில் கட்ட வேண்டும், ஒருபோதும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட அனுமதிக்க மாட்டோம் என்று முழக்கங்கள் எழுப்பி தொடர்ச்சியாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் புதுக்கோட்டையில் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வழியாக ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் கடுமையான போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது.